நம் அனைவரும் இந்த காலை நேர தியானத்தில் ஆண்டவர் முகத்தை நாம் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா, நன்றி அப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. தகப்பனே, நாங்கள் நன்றி சொல்லுகிறேன் சப்பா. நாங்கள் ஒருபோதும் அவமானம் அடைவதில்லை. காரணம் என்னவென்றால், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நீர் எங்கள் தந்தை. எங்கள் தந்தையாய் நீர் இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம்ப்பா. காலை தோறும் அது கிருபைகள், புதிய நவைகளாக இருக்கிற ஈவுகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த புதிய நாளிலும் இது உமது புதிய கிருபையோடு கூட எங்களை அலங்கரிக்கும்படியாக, எங்கள் பிள்ளைகளை அலங்கரிக்கும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். கூட இருந்து நடத்துவீராக, திருநாமத்தை மகிமைப்படுத்துவீராக, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடையினையில் ஒப்பற்ற திருநாமத்தினாலே அருமையான இந்த காலை நேர தியானத்தில் குடியிருக்கிறது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலும் கூட அப்பாவோட திருநாமத்திற்கு மகிமையாக ஆத்மாவை நன்றி சொல்லு. முழு உள்ளத்தோட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாது என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே.
படுகுடி நின்று மீட்டாரே, ஜீவன் மீட்டாரே, படுகுழிய நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார், என் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தி ஆக்குகிறார். கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, என் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார், நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை, ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. உன் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, உன் நோய்களை நீக்கினாரே, என் குற்றங்களை மன்னித்தாரே, என் நோய்களை நீக்கினாரே, படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே, படுகுழிய நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, உன் கத்த செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார், சிந்தப்பட்ட திரு ரத்தத்தார், படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டார்,
சிந்தப்பட்ட திரு ரத்தத்தால் பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனை போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். சொல்லுவோமா, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன். ரத்தத்தினாலே கழுவப்பட்டேன், பரிசுத்தமாக்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால். அழகையின் பிடியில் நின்று மீட்கப்பட்டேன் திரு ரத்தத்தால். அழகையின் பிடியில் நின்று ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம், என் சார்பில் தேவனை நோக்கி தொடர்ந்து கூப்பிடும் ரத்தம். அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோ. அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்தம் ஜெயம், இரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். போர்க்கவசம் என் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. என் போர்க்கவசம் தலைக்கவசம், இயேசுவின் திரு ரத்தமே. தீயாவி அணுகாது, தீங்கிழைக்க முடியாது, இந்த தீயாவியும் அணுகாது, தீங்கிழைக்க முடியாது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், என் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். ஏகவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ, ஏகவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீ. கலங்களப்பா நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். நாங்கள் கருத்தோடு துதித்திடுவோம், நாங்கள் கருத்தோடு துதித்திடுவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவேன். ஏகோவா ராபா
சுகம் தரும் தெய்வமே யெகோவா ரப்பா, சுகம் தரும் தெய்வமே கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா, கலங்களப்பா, நாங்க கலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவோம், நாங்கள் கருத்தோடு துதித்திடுவோம், நாங்கள் கருத்தோடு துதித்திடுவோம். நன்றி அப்பா, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்லுகிறோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி 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 நன்றி. காலை தோறும் அது கிருபைகள் புதிய நவைகளா இருக்கிற ஈவுகளுக்காக நன்றி. நாங்கள் ஓடி ஒளிந்து கொள்ள கூட மறைவிடமாய் புகலிடமாய் உம்முடைய நமது நாமம் இருக்கிற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்தை நன்றி சொல்ற ஆண்டவரே. நீர் செய்த நன்மைகளை ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவர், நினைத்து பார்த்து நன்றி சொல்லுகிறேங்க தாவே. ஏராளமான நன்மைகளை தாராளமாய் எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் செய்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். நாங்கள் நிற்பது நிர்மூலமாக மகிமையானவரே, நல்லவர் 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 அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் உயிர்த்தெழுந்த தெய்வமே, எங்கள் காவலரே, எங்கள் பாதுகாவலரே, எங்கள் இரத்த கோட்டையே அப்பா, எங்களை காக்கிற தெய்வமே, எங்கள் புகலிடமே, எங்களுடைய எல்லா ஆசீர்வாதத்திற்கும் சொந்தக்காரரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ரத்தத்தினால் எங்களை மீட்ட தெய்வமே, ரத்தம் சிந்தி எங்களை மீட்ட தெய்வமே, உமது ரத்தத்திற்காக உமது ஜீவனுக்காக ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடு 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 நன்றியோடு. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன், பிரகாசம் அடைகின்றேன், அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன், உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். எல்லாரும் சொல்லுவோமா, பிரகாசம் அடைகின்றே,
கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. கண்கள் நீதிமானை பார்க்கின்றன, உம் செவிகள் மன்றாட்டை கேட்கின்றன. ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ, என் ஈடுக்கண் நீக்கி விடுவிக்கிறீ. இறுதி வரை நடத்தி செல்வி என்னை, இறுதி வரை நடத்தி செல்வி. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன், உடைந்த நொந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தால், அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தால், அனைத்தேன் என்றும் விடுவிக்கிறேன், அனைத்தேன் என்றும் விடுவிக்கிறேன். அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீர். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீர், இதுவரையில் உதவி நீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ராஜா ஆராதனை, 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 ஆராதனை. என்னை கண்டீரே நன்றி ஐயா, எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை ஆராதனை ராஜா ஆராதனை 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 எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா எதற்கென்று நன்றி சொல்லி துதிப்பேனையா அத்தனையும் சொல்லி வேண்டுமென்றா அத்தனையும் சொல்ல வேண்டுமென்றா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா ஆயிரம் ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா நீரின்றி வாழ்வேது இறைவா நினைவின்றி மகிழ்வேது தேவா ஐயா ஆராதனை 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 சொல்லுமா ஆராதனை 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 அப்பா ஜனங்கள் இறந்து திரிகிறாங்களப்பா இறக்குறாங்களப்பா மருத்துவமனைகள் இடம் இல்லை அப்பா என் ஆண்டவர் கண் நோக்கி பாருங்க ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் எங்க தேசத்தை கண் நோக்கி பாருங்க ஆண்டவர் எங்க தமிழகத்தை கண் நோக்கி பாருங்க
வேறிடமோ நான் செல்வதில்லை, உங்க பீடம் சுற்றி வருவே. வேறிடமோ நாங்கள் செல்வதில்லை, உங்க பீடம் சுற்றி வருவே. உங்க பீடம் சுற்றி வரு ஆண்டவரே, என் ஆண்டவர் இந்த எரிகோவை உடைய பண்ணுவீராக. என் ஆண்டவர் ஆண்டவர் இந்தியாவை உலகத்தை ஒட்டுமொத்த உலகத்தை உலுக்கி கொண்டிருக்கிறது எனக்கு தாவல். ஆண்டவர் இந்த கிருமி தொற்றிலிருந்து எங்கள் தேசத்தை, இந்த உலகத்தை, இந்த ஆண்டவர் எங்கள் தமிழகத்தை, எங்கள் ஒவ்வொரு மாநிலங்களை, என்னுடைய எங்களுடைய ஒவ்வொரு குடும்பங்களை, சொந்தங்கள், பந்தங்கள், ஒவ்வொரு உற்றார் உறவினர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் காத்துக்கொள்வீராக, கர்த்தர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே நீ நல்லவர், நீ நல்லவர். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் குடியிருந்த பொழுது கத்தாவே ஆண்டவரே அவங்களுடைய வாதைகள் ஒன்றும் இஸ்ரவேல் ஜனங்களை கண்டு பற்றி பிடிக்காத பிடிக்கத்தாவே, என் ஆண்டவர் அக்கினி மதிலாய், ஆண்டவரே அப்ப நிழலாய், ஆண்டவர் பாதுகாப்பின் வளையமாய், நீர் கூட இருந்து காத்து நடத்தின தெய்வம் அப்பா. ஆண்டவர் அந்த வல்லமைகள் குறைந்து போகவில்லை அப்பா. அப்பா ஒரு பிள்ளைகளில் காத்துக்கொள்வீராக, காத்துக்கொள்ளுங்க அப்பா, எங்க ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்க மக்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, எங்க மக்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா, எங்க மக்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. உங்க மகிமையின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க தான்ப்பா ஏதாவது செய்ய முடியும், நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும். உங்க பீடத்தை சுத்தி 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 வர்றாண்டு ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. காலை நேரத்தில் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறோம், கிருபைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. ஐயா ஆராதனை, ஆராதனை, ஆராதனை ராஜா, ஆராதனை, 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 ஆராதனை ராஜா, ஆராதனை, 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 ஆராதனை. ஏகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. ஏகோவா ரப்பா, ஏகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா, நல்ல சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை ராஜா, ஆராதனை, 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 ஆராதனை. அன்பின் தகப்பனே நாங்கள் நன்றி சொல்கிறோம் இந்த காலை நேரத்தில். இம்மட்டுமா எங்களோடு கூட நடத்தி நமது கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி சொல்றோம். எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்கள் கண்ணீரை கண்டு எங்கள் பதில் தந்துவிட்ட ஈவுகளுக்காக நன்றி. எங்கள் தேசத்தின் மீது, எங்கள் தமிழகத்தின் மீது, எங்கள் மாநிலங்கள் ஒவ்வொன்றின் மீதும் உங்களுடைய பாதுகாப்பை கொடுத்து நீர் காத்து நடத்த போகிற, நடத்தி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்து நாங்கள் நன்றி சொல்றோம். மீதும் இருக்கிற ஒவ்வொரு பகுதியிலும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, உங்களுடைய வார்த்தையின் மூலமே இடைபடுங்க, பெரிய காலை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கும் நல்ல பிதா.
ஜீசஸ், தேங்க் யூ அப்பா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலை தியானத்தில் எங்களோடு இணைகிற உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி. யோபுவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய வேதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். யோபு 1:1 ஆண்டவர் யோபுவை குறித்து கொடுக்கிற ஒரு வேதம், யோபுவை குறித்து கொடுக்கிற ஒரு சாட்சி. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்படி எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னமாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம். எங்களை அதிசயமாய் நடத்துகிற உம்முடைய கிருபையை நினச்சி நாங்கள் கழி கூறுகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துகிறோம். இந்த காலை நேரத்திலையும் வழக்கமாக எங்களோடு இடைபெறுகிற ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படி ஆண்டவரே, எங்களுக்கு தருகிற எல்லா உணர்வுகளுக்காக உமக்கு நன்றின்னு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ அப்பா. ஊத்ஸ் தேசத்தில் ஒரு யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனை குறித்து வேதம் கொடுக்கிற ஒரு சாட்சி, அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற மனுஷன். ஹல்லேலூயா. அண்ட் ஒன் ஹூ ஃபியர்ட் காட் அண்ட் அப்ஸ்டெயின் ஃப்ரம் அண்ட் சன்ட் ஈவன். ஏன் பொல்லா போட்டு விலகிறான் அப்படின்னா, பிகாஸ் இட் வாஸ் ராங். அது ஒரு தவறான செயல்னா அந்த செயலை செய்யாமல் தேவனுக்கு பயந்து அதை விட்டு விலகிடுவார். தேவன் விலகலை, யோபு விலகினார். தேவன் யோபுவை தீமையான காரியங்கள் நடுவிலிருந்து விலக்கி வைக்கல. தீமையான காரியங்கள் தேவனோடு தனக்குள்ள உறவை தீட்டுப்படுத்தாதபடி அந்த காரியங்களுக்கு யோபு விலகியிருந்தார். அதை தேவன் யோபுவோட வாழ்க்கையில் காணப்பட்ட ஒரு உத்தமமாக பார்த்தார். ஸோ வேதத்தில் நாம் மத்தியெழுதின சுவிசேஷத்தில் 25வது அதிகாரத்தில் அந்த தாளந்து ஓமைகளை குறித்து நாம் வாசிக்கிறப்ப, ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்துகளில் உண்மையாக இருந்த மனுஷங்களை அவர் அப்ரிஷியேட் பண்ணுறப்ப ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு காரியம் 25:21 அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றார். என்ன சொல்றாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தப்பா 5 தாளந்தை வாங்கிட்டு நீ திரும்ப 5 தாளந்தை சம்பாரிச்ச, அதனால நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த. அடுத்து 2 தாளந்தை வாங்கினவனும், ஆண்டவரே நீங்கள் என்னிடத்தில் ஒப்புவித்த அந்த 2 தாளந்தை கொண்டு வேறு 2 தாளந்தை நான் சம்பாரித்தேன். அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சாட்சி கொடுக்குறார். 23 அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி.
இந்த உவமைகளில் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னா, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது. இது கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறத குறித்து இந்த உவமையில் சொல்லியிருந்தாலும், இன்னைக்கு நம்முடைய செய்தி கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது இல்லை, தேவன் நமக்கு தந்திருக்கிற அதிகத்தில் உண்மையாக இருக்கிறது. ஆமாம், யோபு கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மனுஷன் இல்லை, அதிகத்தில் அதிகம் வந்த பிறகும் உண்மையாக இருந்த மனுஷன். கொஞ்சம் வர்ற வரைக்கும் உண்மையாக இருந்துட்டு அதிகம் வந்த உடனே அதில் உண்மை இல்லாமல் போகிற மனுஷங்கள் அநேக. அதான் பரவலாக நாம் பார்க்குற சாட்சிகளாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் ஒரு ஒரு பெரிய பெரிய மனுஷன். கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரிய மனுஷன். அந்த மனுஷனுக்கு இருந்த ஆஸ்திகளை குறித்து வசனம் சொல்லுது, மூணாவது வசனம், அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய மிருக ஜீவன்கள் இருந்ததும் அன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவன். அடுத்து 10வது வசனத்தில் டெவிலே சாட்சி கொடுக்குறான் பாருங்க, நீர் அவனையும் அவன் அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக, யோபு விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலையடைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியையை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. அவன் சம்பத்து வீட்டில் பெருகலை, அல்லது அவர் இருந்த கிராமத்தில் பெருகலை, சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இவ்வளவு பெருக்கம் உள்ள மனுஷன் பாருங்க, அவர் ஒரு வழக்கம் வச்சிருந்தார் வீட்டில், அவன் குமாரர் அவனவன் தன் தன் நாளிலே தன் தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும் தங்களுடைய போஜனம் பண்ணும்படி அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது, யோபு ஒரு வேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களிலெல்லாம் செய்து வருவான் செய்து வருவான். இது அவருடைய வழக்கமாகவே இருந்திருக்கு. இவ்வளவு வசதி, இவ்வளவு ஆஸ்தி, இவ்வளவு அந்தஸ்து, இவ்வளவு உயர்ந்த மனுஷனுடைய வீட்டில் இவ்வளவு வந்த பிறகும் இன்னும் உத்தமம் இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. ஸோ யோபு ஏதோ தனக்கு தேவன் தந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்த மனுஷன் இல்லை. தேவன் அவரை ஆசீர்வதித்து அவரையும் அவருக்கு உண்டான யாவற்றையும் சுற்றி வேலி அடைச்சு அவருடைய கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவருடைய சம்பத்து தேசத்தில் பெருகி இருந்த அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்த மனுஷன்? உண்மையாக இருந்த மனுஷன். ஸோ இன்றைக்கி நமக்கு சவால் விடுறாரு, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறது ஒரு அனுபவம், ஆனால் தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சது நிமித்தம் நம்ம வாழ்க்கையில் வருகிற அதிகத்தில் உண்மையாக இருக்கிறது. அது ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குன்னு ஒரு வைராக்கியம் இருந்தால் தான் அதை செய்ய நம்மளால் முடியும். ஹல்லேலூயா. கவனிங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருந்துட்டு அதிகம் வந்த உடனே துரோகம் பண்ணுற செயல், அது அங்கே ஒரு சமநிலை இல்லை. அங்கே தான் ஒரு பின்மாற்றத்தின் ஆவி என்ன செய்கிறதுன்னா நம்மளோட வாழ்க்கையில் கிரியை செய்கிறது.
ஆண்டவரே, கொஞ்சத்துல எப்படி நாங்க உண்மையா இருந்தோமோ அதே போல நீர் எங்களுக்கு அருள் செய்கிற அதிகத்தின் மத்தியிலையும் நாங்க அதே உண்மையோட உத்தமத்தோட உமக்கு முன்பாக வாழ எங்களுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த தவறு எங்க வாழ்க்கையில நிகழ்ந்து விடாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம், கொஞ்சமோ அல்லது அதிகமோ, இந்த ரெண்டு எல்லையிலையும் நீ எனக்கு உண்மையா இருக்கணும். எனக்கு எடுத்த காரியத்துல நீ உத்தமமா இருக்கணும். ஒரு காரியம் பொல்லாப்புனா எனக்கு பயந்து அந்த காரியத்தை விட்டு நீ என்ன செய்யணும், நீ தான் விலகணும். ஜோசப் வந்து அவர் கையில் ஒப்படைக்கப்பட்ட கொஞ்சத்தில் எப்படி உண்மையாக இருந்தாரோ, அதே போல் எகிப்துக்கு ஆளுநராக அமர்ந்திருந்த எஞ்சிய நாட்கள் முழுவதிலும் உண்மையாக தானே இருந்தார். ஏதாவது ஒரு மிஸ்டேக் அவரை குறித்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ ஒரு விஷயத்தை இன்னைக்கு காலையில் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துறாரு. கொஞ்சம் எல்லாமே கொஞ்சமாக இருந்தப்ப ரொம்ப உண்மையாக இருந்தீங்க, ஆனால் கொஞ்சம் அதிகமாக வந்த உடனே உன்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில் இதுவரை காணப்பட்ட உண்மை உத்தமோ இது கொஞ்சம் டைல்யூட் ஆக ஆரம்பிக்குது. உன்னுடைய திராட்சை ரசம் தண்ணீர் கலப்பாகுது, உன்னுடைய வெள்ளி களிம்பாகுது. இதை நீ கவனமாக, நீ இந்த புளிச்ச மாவு நீ ஹேண்டில் பண்ணலைன்னா இந்த புளிச்ச மாவு மொத்தமாகவே உன்னை புளிப்பாக்கிறோம். அதனால் ஏதாகிலும் எனக்கு வேண்டாத விருப்பம் இல்லாத ஒரு புளித்த மாவு நீ ஹேண்டில் பண்ணுற விஷயத்தில் நீ எவ்வளவு அதிகமாக அந்த மாவை விட்டு விலகி இருக்க முடியுமோ அவ்வளோ விலகி இருப்பதே உனக்கு நல்லது. அதுவே உன் வாழ்க்கையில் நான் பார்க்க விரும்புகிற உண்மை உத்தமம். இதை குறித்து தான் இன்னைக்கு கொஞ்சம் நாம் தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எந்த அளவு நாம் அவரை அறிஞ்சிருக்கிறோங்கிறது இல்லை, எந்த அளவு நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோங்கிறது தான் தேவனுடைய பார்வையில் முக்கியமானது. நான் திரும்பவும் வலியுறுத்தி விரும்புகிறேன், எந்த அளவு நீங்களும் நானும் தேவனை அறிஞ்சிருக்கிறோம் என்பதல்ல, எந்த அளவு நாம் அவருக்கு உண்மையாக இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். இதில் ஒரு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருகலான விஷயம் என்னென்னா, நாம் எப்படி நினைக்கிறோம்னா எந்த அளவு அவரை அறிகிறோமோ அந்தளவு தான் அவருக்கு உண்மையாக இருக்க முடியும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இதில் ஒரு சிக்கல் இருக்கு. நாம் அவரை அதிகம் அறிந்திருந்தும் அவருக்கு உண்மையாக இல்லாத இருக்க நம்மளால் முடியும். உங்களை அறிஞ்சாதானே ஆண்டவரே என்னால் உமக்கு உண்மையாக இருக்க முடியும். அது உண்மை, அதை நான் மறுக்கலை. ஆனால் அவரை அறிஞ்சிருந்தும் அவருக்கு உண்மையாக இல்லாத இருக்க நம்மளால் முடியும். இதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் சாலமோன் எடுத்துக்கலாம். இதே போல் ரெண்டாவது ஒரு காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்துறாரு. எந்த அளவுக்கு என் விஷயத்தில் நீ உண்மையாக இருக்கியோ அதாண்டா என்னை குறித்து உனக்கு இருக்கிற உண்மையான அறிவு அப்படிங்கிற. முதல்ல என்ன சொன்னார், என்னை குறித்து நீ எவ்வளவு அறிஞ்சிருக்கிறியோ அந்த அளவு தான் உன்னால் உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிறது இல்லை. நீ எவ்வளவு எனக்கு அடுத்த விஷயத்தில் உண்மையாக இருக்கிறியோ அவ்வளவு தான் நீ என்னை அறிஞ்சிருக்கிற. என்னை குறித்து உனக்கு எக்கச்சக்கமான அறிவு இருக்கலாம், ஏராளம் இருக்கலாம், தாராளம் இருக்கலாம், அதிகமான ஞானம் இருக்கலாம், மனோ விருத்தி இருக்கலாம், புரிதல் இருக்கலாம், உணர்வு இருக்கலாம், என்னென்னமோ இருக்கலாம். ஆனால் எந்த அளவு எனக்கு நீ அறிஞ்சிருக்கிற காரியத்தில் உண்மையாக இருக்கிறியோ அந்த அளவு தான் என்னை குறித்த அறிவு உனக்கு இருக்கு. ஏராளமான அறிவு இருந்தும் நாம் அவருக்கு உண்மையாக இல்லைன்னா அந்த அறிவுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதான் சாலமோனோட பிரச்சனை. ஆனால்
எந்த அளவு அவருக்கு நான் வந்து உண்மையா இருக்கிறேனோ அந்த அளவுக்கு நான் அவரை அறிஞ்சிருக்கிறேன் அப்படிங்கிறது இன்னொரு நாம ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கசப்பான ஒரு ஒரு காரியம். அதான் யதார்த்தம். ஆண்டவர் வந்து அப்படிதான் நம்மளை வந்து நிறுத்துறார் அவருடைய வெளிச்சத்தில். இப்போ சாலமோன் எடுத்தீங்கன்னா, சாலமோன் ஆண்டவர் அதிகமாக அறிஞ்சிருந்த மனுஷன். அவருக்கு அருளப்பட்ட ஞானம் அபாரமானது. ஞானத்திலையும் சரி, உணர்வுள்ள இருதயத்திலையும் சரி, அவர் மாதிரி ஒரு ஆள் அவருக்கு முன்னாடி இல்லை, அவருக்கு பின்னாடி இல்லை. ஒன்று ராஜாக்கள் 3வது அதிகாரத்தில், தேவன் தரிசனமாகி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டப்ப, ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்களெல்லாம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாங்க அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணார். அது தேவனுடைய பார்வையில் உகந்த விண்ணப்பமாக இருந்துச்சு. ஸோ தேவன் பதில் சொல்கிறார் 3:10, 1 ராஜாக்கள் 3:10, சாலமன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததுமில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. சாலமோனை வந்து, சாலமோனுக்கு அருளப்பட்ட ஞானம் உணர்வுள்ள இருதயம், ஏராளமான நாலெட்ஜ், எக்கச்சக்கமான அண்டர்ஸ்டாண்டிங், மனோ உறுதி, உணர்வுள்ள இருதயம், இவ்வளவு பெரிய ஞானம், அறிவு, புரிதல், மனோவிருத்தி எல்லாம் இருந்தோம். தேவனுக்கு எடுத்த காரியத்தில் உண்மையும் உத்தமம் மட்டும் சாலமோன்ட்ட இல்லாமலே போயிடுச்சு. ஆரம்பத்தில் இருந்தாலும் வர வர அந்த விஷயத்தில் தேவன் பக்கமாக சாஞ்சிருந்த இருதயம் நாளடைவில் தேவனுக்கு விரோதமாக சாஞ்சிருச்சு. இது ஏதோ சடுதியில் நிகழ்ந்த காரியம் அல்ல, படிப்படியாக நிகழ்ந்த ஒரு காரியம். சில பொல்லாப்புகளுக்கு நாம் இடம் கொடுக்குறப்ப அழிவு வந்து சடுதியாக நிகழ்வதில்லை, சில சமயங்களில் அது படிப்படியாக நிகழுது, நமக்கே தெரியாமல். சாலமோன் விஷயத்தில் படிப்படியாக நிகழ்ந்த ஒரு அழிவு. இந்த தாவீதின் இடத்துல இருந்த ஒரு காரியம் சாலமோன் இடத்துல இல்லாமல் போயிடுச்சு. சாலமோன் ஞானம், அறிவு இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தாலும் சாலமோன் கேட்டுறாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஆண்டவர் சாலமோனுக்கு தந்து, அவருடைய நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவரும் அவருக்கு சரியான ஆள் யாருமே இல்லைங்கிற அளவுக்கு சாலமோனை யூனிக்காக வச்சிருந்தார். ஸோ யூனிக். சாலமோன்னா சாலமோன் தான், சாலமோனுக்கு மேட்ச் யாரும் இல்லை. சாலமோனை யாரும் இமிட்டேட் பண்ணவே முடியாது. சாலமோனுடைய காரியம் எல்லாமே அபூர்வத்திலும் அபூர்வம். ஒரே ஒரு சாலமோன் தான். அந்த அனாயிண்டிங் எல்லாமே ரொம்ப ரேர் அனாயிண்டிங். இஸ்ரேல் இது வரைக்கும் பார்த்துராத அனாயிண்டிங். அப்படி ஒரு ஒரு மகிமை, பிரசன்னம், ஐஸ்வர்யம், அண்டர்ஸ்டாண்டிங், ஞானம், உணர்வுள்ள இருதயம், இந்த மாதிரி ஏராளம் இருந்துச்சு. ஆனால் அவங்க அப்பன்ட்டு இருந்த காரியம் மட்டும் ஒன்றே ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. அவர் எப்படி பிளஸ் பண்ணுறாரு? 14வது வசனம், உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல. 1 ராஜாக்கள் 3:14, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கை கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும்
நீடித்திருக்க பண்ணுவேன். எப்பா, உங்க அப்பா காலத்துல இல்லாத எல்லாத்தையும் நிறைய கொடுத்துருக்குறேன். ஆனா இப்ப உனக்கு ஒரு சின்ன எச்சரிப்பையும் கொடுக்குறேன். உங்க அப்பா நடந்த மாதிரி நீ முன்னாடி என்ன செய்யணும், நடக்கணும். ஆனா சாட்சி பின்னாடி எப்படி வருது பாருங்க. 1 Kings 11 நாலாவது வசனம், சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாயிருக்கவில்லை. அதிகத்துல சாலமனிடத்துல உத்தமம் இல்லாம போயிடுச்சு. அதிகமா தேவனை அறிஞ்சிருந்த மனுஷன் சாலமோனுக்கு முன்பாக இன்னும் கத்தர் இருந்தார். ஆனா சாலமோன் கத்தருக்கு முன்னாடி இல்ல. சாலமோன் தேவனால சிநேகிக்கப்பட்டவனா இருந்தோம், சாலமோனுக்கு இடத்துல தேவனை சிநேகிக்கிற அந்த அனுபவம் இல்ல. அப்ப எல்லாருக்கும் மிகுதியா இருக்கு, விருத்தி இருக்கு, ஞானம் இருக்கு, செல்வம் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, கனம் இருக்கு, மகிமை இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்னு மிஸ்ஸிங், உத்தமம் மட்டும் இல்லாம போயிடுச்சு. இந்த தாவீதோட லைஃபை பார்த்தீங்கன்னா, தாவீதோட வாழ்க்கையில் இந்த பத்சேபாள் உரியா விஷயம் ஒன்று தவிர மற்ற எல்லா காரியத்திலும் அந்த மனுஷன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறத ரொம்ப கவனமாக இருப்பார். ஒரு ரத்தப்புள்ளி தாம்பையில் என்ன செய்யக்கூடாது, வந்துடக்கூடாது. பொல்லாப்புக்கு விலகிறதுல ரொம்ப ஜாக்கிரதையாக காணப்பட்ட ஒரு காரியம் தாவீதினிடத்தில் இருந்துச்சு. இப்போ தாவீதினிடத்தில் அதிக உண்மை இருந்துச்சு, சாலமனிடத்தில் அதிக நன்மை இருந்துச்சு. டெவில் எதை டார்கெட் பண்றான்? யோபோட விஷயத்துல டெவில் டார்கெட் பண்ணது அவருடைய உத்தமத்தை தான். அவருடைய ஐஸ்வர்யமோ, அவருக்கு இருந்த செல்வமோ, அவருக்கு இருக்கிற கனம், இது எல்லாத்தையும் அவர் இழந்து நடுத்தருக்கு வரணுங்கிறது பிசாசனுடைய நோக்கம் இல்லை. யோபோட வாழ்க்கையில காணப்படுகிற உத்தமத்தை யோபு இழக்கணும், உத்தமத்தை இழந்துட்டு நிற்கணும். ஸோ டெவிலோட தாக்குதல் நல்லா புரிஞ்சுக்கங்க. நாம் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் இழந்துட்டு நிற்கணுங்கிறது இல்லை. தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நமக்குள்ளே காணப்படுகிற உத்தமத்தை நான் இழந்துட்டு நிற்கணும். நன்மையெல்லாம் அப்படியே இருக்கட்டும், ஆனால் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் உத்தமத்தை நீ இழந்துருவேன்னா போதும் எனக்கு. சாலமோன் எதையும் இழக்கலை, எந்த நன்மையும் இழக்கலை, எந்த பாக்கியத்தையும் இழக்கலை. ஆனால் சாலமோன் இழந்துட்டு நின்னது தேவனுக்கு எடுத்த காரியத்தில் அவருக்குள்ள காணப்பட வேண்டிய உத்தமத்தை இழந்துட்டு நின்ன ஒரு பரிதாபமான மனுஷன். அப்போ தாக்குதல் எங்க அப்படின்னா, எனக்கு தேவன் தந்திருக்கிற நன்மைகளை டெவில் தாக்க விரும்பலை, தேவனுக்கு எடுத்த காரியத்தில் எனக்குள்ள காணப்படுகிற உத்தமத்தை தான் அவன் குறிவைக்கிறான், உத்தமத்தை குறிவைக்கிறான். என்னுடைய ஆசிகளையோ, என்னுடைய என்னிடத்துல இருக்கிற செல்வத்தையோ, என்னிடத்துல இருக்கிற எந்த நன்மையும் அவன் குறிவைக்கல. அவன் குறிவைக்கிறது தேவனு கிடைத்த காரியத்துல இவன் உத்தமமா இருக்கிறான். அது என் கண்ணை உறுத்துது. நல்ல செல்வத்தோடு இருக்கணும், நல்ல மகிமையோடு இருக்கணும், நல்ல பேரோடு இருக்கணும், நல்ல புகழோடு இருக்கணும், இருந்துட்டு போ. ஆனா தேவனு கிடைத்த காரியத்துல உத்தமம் மட்டும் இருக்காது, உண்மையா மட்டும் இருக்காது. எனக்கு அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. சோ டெவில் எதை டார்கெட் பண்றான்? தேவனுக்கு எடுத்த விஷயத்தில் நமக்குள்ள காணப்படுகிற உண்மைய, உத்தமத்தை. அப்ப ஆண்டவரிடத்தில் இருந்து நீங்களும் நானும் பெற்றுக்கொண்ட நன்மைகளை நாம் இழந்துட்டு நிக்கணுங்கிறது இல்லை. ஆண்டவருக்கு எடுத்த காரியத்தில் நமக்குள்ள காணப்படுகிற உத்தமத்தை, உண்மைய நாம் இழந்துட்டு நிக்கணுங்கிறது தான் பிசாசனுடைய தந்திரம். ஆனா எதை இழந்தாலும் யோபு தன்னுடைய உத்தமத்தை இழக்கல. அன்று சொல்றார், அவன் இன்னும் தன் உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறார். அன்றுவரே எங்களுக்கு நீங்க தந்திருக்கிற அதிகத்துல எங்களுக்கு இருந்தாலும் சரி, இழந்தாலும் சரி, எங்க உத்தமத்தை நாங்க இழந்துராதிருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த விஷயத்துல எங்களுடைய உணர்வுகள் உமக்கு எடுத்த காரியத்துல உண்மையா இருக்கணும், உத்தமமா இருக்கணுங்கிற
அந்த அந்த பகுதியில் எங்கள் இருதயத்தில் காணப்படுகிற உணர்வுகள் ஒருபோதும் மழுங்கி போகாதிருக்கு எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த விஷயத்தில் எங்கள் ஹார்ட் எப்போவுமே சென்சிட்டிவாக இருக்கு எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எதை இழந்தாலும் உமக்கு எடுத்த விஷயத்தில் எனக்குள்ளே காணப்படுகிற உத்தமத்தை நான் இழந்துடவே கூடாது ஆண்டவரே. இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி உத்தமத்தில் நான் உறுதியாக நிற்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தாவித நாட்கள்ல இல்லாதிருந்த அநேக நன்மை மேன்மை சும்மா ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து ரொம்ப பாப்புலரான ஆளு யாருன்னா சாலமோன். பூமியில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் சாலமோன தெரியாத ராஜா எவனும் இருக்க முடியாது. அவன் ராஜாக்களுக்கு ஒரு ராஜாவா இருந்தவன். ஆனால் பாருங்க இவ்வளவு இருந்தும் தாவிதனிடத்தில் இருந்த உண்மை சாலமனிடத்தில் எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் கொடுத்த எச்சரிப்புகளை சாலமன் வந்து ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. ஆண்டவர் அடிக்கடி வான் பண்ணார், இதை செய்யாத செய்யாத இந்த மாதிரி ஆசை வைக்காத, அவங்க உன்னை வழிவிலக பண்ணிடுவாங்க, உன்னை சாய பண்ணிடுவாங்க, இது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் வான் பண்ணி இருந்தும் வசனம் ஒன்று ராஜாக்கள் 11:9 வாசிக்கிறோம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். சாலமனிடத்தில் உண்மை இல்லை, அதை 2 விஷய தரிசனமாகி ஆண்டவர் வான் பண்ணியும் சாலமன் தன்னை சரி செய்து கொள்ளலை. கவனிங்க, தாவீதினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட அந்த ஸ்டாண்டர்டு அந்த தரம் குவாலிட்டி இப்போ யார்கிட்ட எல்லாம் போயிடுச்சுன்னா சாலமனிடத்தில் இல்லை. தாவீதுக்கும் தாவீதும் தவறு செஞ்சவர் தானே, தாவீது வாழ்க்கையிலையும் உண்மை இல்லாத ஒரு தருணம் வந்துச்சுல அப்படின்னு ஒருவேளை நீங்கள் உங்கள் மனசில் ஒரு கேள்வி எழலாம். ஆனால் ஒரு வித்தியாசத்தை நாம் இங்கே புரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார். தாவீது தான் ஒரே ஒரு முறை கர்த்தருக்கு விரோதமாக செஞ்ச தவறை திரும்ப செய்யலை. 1 Kings 15:5 அதை குறித்த சாட்சி அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. தாவீதின் 4 தாவீதின் நிமித்தம் அவனுடைய தேவனாகிய கர்த்தர் 5 வாசிக்கலாம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செமையானதை செய்து வந்தார். For David had lived an exemplary life before God all his days. Hallelujah. உன்னே ஒன்ன தவிர except in the matter of Uriah the ஹிட்டாயிட் அந்த 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 ஒரு நேரத்தை தவிர அந்த ஒரு நேரத்தில் தவறுனது தான். அதுக்கு பிறகு அந்த தவறை திரும்ப செய்யலை, வழி மாறலை, திசை மாறலை. ஹி வாஸ் டோட்டலி ஸ்டெட்ஃபாஸ்ட். தகப்பன் தான் செஞ்ச தவறிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு திரும்ப அந்த தவிர மறுபடியும் செய்யலை. அதுதான் தாவீதோட லைஃப்பில் நாம் பார்க்குற உத்தமம். ஆனால் சாலமோன் எப்படி வித்தியாசப்படுறாருன்னா, தன் தகப்பன் தவறிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டு திரும்ப ஒரு தவறை செய்யாமல் இருந்தார். ஆனால் சாலமோன் தான் செஞ்ச தவறைய திரும்ப திரும்ப செஞ்ச மனுஷன். இதுதான் சாலமோனுக்கும் தாவீது கடையில் காணப்படுகிற மேஜர் டிஃப்ரென்ஸ்.
தவறு செஞ்சுட்டு உணர்வடைஞ்ச தாவீது மறுபடியும் அந்த தவறை செய்யல. ஆனா சாலமோன் ஆண்டவர் வான் பண்ணியும் இதை செய்யாதன்னு சொல்லியும் செஞ்ச தவறையே திரும்ப திரும்ப செஞ்ச ஒரு மனுஷன். He never learned lesson from his mistakes. செஞ்ச தவறுகள் இருந்து அவர் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டது போலவே தெரியல. பாடத்தை கற்றிருந்தா மறுபடியும் அந்த மிஸ்டேக் செஞ்சிருக்க வாய்ப்பு என்னன்னா இல்லை. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்கு, ஒரு முறை செஞ்சால் அது தவறு, ஆனால் செஞ்ச அதே தவறை மறுபடியும் செஞ்சால் இட்ஸ் எ ராங் சாய்ஸ், அது தவறாக எடுத்துக்கிற முடியாது, அது உன்னுடைய தவறான தெரிந்தெடுப்பு. முதல்ல எது சரி எது தவறுன்னு தெரியாமல் செஞ்சு தப்பு செஞ்சிட்டேன். So it was a mistake. I considered it as a mistake. அதை நான் ஒரு தவறாக நான் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எது சரிங்கிறத உனக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ உனக்கு எது சரி எது தவறுங்கிறது தெளிவு வந்துருச்சு, அறிவு வந்துருச்சு. ஆனால் நீ மறுபடியும் எது சரின்னு தெரிஞ்ச பின்னாடி திரும்பவும் அந்த தவறான செயலையை நீ செய்கிறன்னா இப்போ அதனால் மிஸ்டேக்கை பார்க்க முடியல. நான் எப்படி அதை பார்க்குறேன்னா இட்ஸ் எ ராங் சாய்ஸ், அது ஒரு தவறான தெரிந்தெடுப்பு. அதான் ஒரு யதார்த்தம், ஆண்டோர் பக்கம் உள்ள ஒரு காரியம். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம், நம்ம எந்த தவறும் செய்யாத ஒரு மனுஷனாக இருக்க இந்த பூமியில் நம்மளால் முடியுமா? தவறே செய்யாத மனுஷன் யாராவது இருக்கிறோமா? மனுஷனாலே தவறுறவன், தவறு செஞ்சிடுறவன். அதனால நான் எந்த தவறும் செய்யக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜோம் பண்ணாம, ஆண்டவரே நான் செஞ்ச தவறையே மறுபடியும் செய்யாதிருக்கு எனக்கு என்ன செய்யுங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவரே, ஏன்னா அது தவறான தெரிந்தெடுப்பாயிருது ஆண்டவரே. அப்ப ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், தவறே செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ நம்மளால் முடியாது, ஆனால் நாம் ஒரு முறை செஞ்ச தவறை மறுமுறை செய்யாதிருக்க நம்மளால் முடியும். நான் திரும்பவும் நான் ஐ வாண்ட் டு இன்சிஸ்ட், தவறே செய்யாத ஒரு மனுஷனாக வாழ நம்மளால் முடியவே முடியாது, ஆனால் ஏற்கனவே செஞ்ச ஒரு தவறை திரும்பவும் நாம் செய்யாதிருக்க நம்மளால் முடியும். நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, எவ்ரி எரர் இஸ் அ மிரர். சில நேரம் சில செயல்களை நாம் தவறான செயல்களை செய்கிற பொழுது அந்த எரர் என்னத்தை காட்டுதுன்னா இதாண்டா நீ அப்படிங்கிற ஒரு மிரராக இருந்து நம்மளை நமக்கு அடையாளம் காண்பிக்குது. இந்த மாதிரிப்பட்ட அழுக்கு ஒன்று இடத்துல இருக்குது, இந்த மாதிரிப்பட்ட கசடு ஒன்று இடத்துல இருக்குது. ஸோ டோன்ட் டூ திஸ், இதை நீ என்ன செய்யாத அப்படின்னு ஆண்டவர் வந்து உணர்த்துறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரை திரும்ப அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு தான் எனக்கு உத்தமம் தேவைப்படுது, உண்மை தேவைப்படுது. இதை தான் தாவீது லைஃப்பில் பார்க்குறோம். உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கற்பித்த எல்லா காரியங்கள்லையும் கம்ப்ளீட்டாக அவர் என்ன செஞ்சார்னா ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாக இருந்தார். கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே, ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செமையானதை செய்து வந்தார். இதை செய்யறதுக்கு தான் என்ன வேணும், உண்மை வேணும். இத சாலமோன் செய்யல. தாவீதுக்கு கிடைச்ச அதே வார்னிங் யாருக்கும் கிடைச்சிச்சு, சாலமோனுக்கு கிடைச்சிச்சு. ஆனா அந்த வார்னிங்க தாவீது எடுத்துக்கொண்டு சீரியஸா எடுத்தது போல சாலமோன் சீரியஸா எடுக்கல. எப்பவுமே தேவன் நமக்கு தருகிற ஒரு வார்னிங்க, ஒரு எச்சரிப்பை நாம சீரியஸா எடுக்கல அப்படின்னா விபத்து தவிர்க்க முடியாது. விபத்து வருதுங்கிறதுனாலதான் ஆண்டவர் வார்னிங் கொடுக்கிறாரு. வார்னிங் டார்னாலே அர்த்தம் என்ன வருதுன்னா ஒரு டேஞ்சர் வருதுன்னு அர்த்தம்.
டிராஃபிக் ரோட்ல டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாத்துலேயும் பாருங்க, எங்கெல்லாம் ஒரு கர்வ் வருதோ, எங்கெல்லாம் ஒரு ஒரு அந்த ட்ராக்ல ஒரு ஆபத்து இருக்கோ, விபத்து நிகழக்கூடிய அந்த அந்த ஸ்பாட் எல்லாத்துலேயுமே சைன் போர்டு வச்சுருப்பாங்க. ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடி வர்றப்பயே குறிப்பிட்ட தூரத்துக்கு முன்னாடி அந்த சைன் போர்டை பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான், ஓகே இந்த இது இந்த இடத்துல என்ன சிதனா வருது, இடுக்கமான இடம் வருதா, அல்லது ஒரு சின்ன சோல்டிங் வருதா, அல்லது ஸ்பீட் பிரேக் வருதா, அல்லது ஒரு பெரிய ஒரு கர்வ் வருதா, இது எல்லாத்துக்கும் ஒரு சைன் போர்டு இருக்குது. அதை நம்ம அசட்டை பண்ணி நம்ம சர்றன்னு ஸ்பீடை குறைக்காமல் போகிறப்ப தான் விபத்து என்ன செய்கிறது நிகழ்கிறது. ஸோ தேவன் வார்னிங் கொடுக்குறாருன்னா, முன்கூட்டியே எச்சரிக்கிறார் அப்படின்னா ஆபத்து என்னென்னா வருது. சாலமோன் இந்த தேவன் கொடுத்த இந்த 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 எச்சரிப்புகளை தாவீது எடுத்துக்கொண்டது போல சாலமோன் எடுக்கலை. அப்ப யாரு மறுபடியும் தவறு செய்யறா அப்படின்னா, ஏதோ ஒரு முறை தவறு செய்யறவன் இல்ல, தான் ஒரு முறை ஏதோ ஒரு இடத்துல செஞ்ச அந்த தவறுல இருந்து எந்த மனுஷன் ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள தவறானோ அவன் தான் ஒரே தவற மறுபடியும் செய்யறான். இந்த செஞ்ச தவறையே மறுபடியும் செய்யறப்ப தான் இருதயத்தில் ஒரு காய்ப்பு உண்டாக்குது, இருதயம் காய்ச்சி போக ஆரம்பிக்குது. இருதயம் காய்ச்சி போச்சுன்னா தேவனுக்கு எடுத்த காரியத்தில் நம்முடைய உணர்வுகளை நாம மெல்ல 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 இழக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப, சாலமோனுடைய லைஃபை வச்சு பார்க்குறப்ப நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வர்றோம்னா, அவரிடமிருந்து அதிக நன்மையை நாம் எந்த அளவு பெற்றுக்கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவருக்கு நம்மளால் உண்மையாக இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்டாண்ட் வந்து நம்மளை கொஞ்சம் யோசிக்க வைக்கிது. அது ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு அது சாத்தியமான கஷ்டம்தான். ஸோ அது வந்து ராங், அது நமக்கு சரிப்பட்டு வராது. எந்த அளவு எனக்கு நீங்கள் நல்லது செய்கிறீங்களோ, எந்த அளவு எனக்கு ஆசீர்வாதங்களை தர்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நான் உண்மையா இருக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு நாம சொல்லக்கூடாது. ஏன்னா சாலமோன் லைஃபை பார்க்கிறப்ப, ஆண்டவரிடமிருந்து அதிகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாம அவருக்கு கொஞ்சம் கூட உண்மையில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ நம்மளால முடியும் முடியும். தாவீதோட லைஃப்ல கூட பாருங்களேன், பத்சேபாள் விஷயத்துல வனாந்தரத்துல கொஞ்ச ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தப்ப ஒரு ஆட்டை ஒரு விச சிங்கம் ஒரு விச கரடி பிடிச்சிட்டு போயிடுச்சு. அந்த கொஞ்சத்துல ஒரு கொஞ்சத்தை காணோம், கொஞ்சத்துல காணாம போன கொஞ்சத்தை மீட்கிறதுக்கு தாவீது இடத்துலருந்து வெளிப்பட்ட உண்மை உத்தமம் ரொம்ப ஆச்சரியமான. ஒரு ஆட்டுக்குட்டிக்காக இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கணுமா? அப்ப கொஞ்சத்துல தாவீது உண்மையா இருந்தார். ஆனா உரிய விஷயத்துல வர்றப்ப, இப்ப தாவீது அதிகத்துல தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு உச்சத்துல இருக்கிறார். நாத்தான் சொன்ன அந்த ஓமையினுடைய வாக்கியங்களே பாருங்க, ஐஸ்வர்யவானுக்கு திரளான ஆடு மாடு இருந்துச்சு, அந்த மாதிரி எக்கச்சக்கம் ஏராளம் இருந்துச்சு. யாருக்கு? தாவீது. தேவன் அவரை ஆசீர்வதிச்சு உயர்த்தி எல்லா விதத்துலையும் பழுகி பெருக வச்சிருந்தார். ஆனா பாருங்க, வனாந்தரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தப்ப ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி, சிங்கத்தோட வாயில கரடியோட வாயில இருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை மீட்டெடுத்தார். ஆனா இப்ப அதிகத்துல உரியாவோட மடியில படுத்திருந்த ஒரு ஆட்டுக்குட்டிய மேல ஆசை வச்சு அதை எடுத்துக்கொண்டார். அதிகம் வந்த பின்னாடி தாவீது இடத்துல உண்மையெல்லாம் போச்சு. இது எப்படி நான் பார்க்குறேன் அப்படின்னா, நடைமுறையிலேயே நம்ம இதை தான் அதிகமாக நம்ம கவனிக்கிறோம். கொஞ்சத்தில் நாம் அதிக உண்மையாக இருக்கிறோம், ஆனால் அதிக நன்மை வந்த பின்னாடி இந்த உண்மையும் உத்தமமாக எடுத்த காரியத்தில் ஒரு தடுமாற்றம் அல்லது ஒரு தேக்கம் அல்லது ஏதோ ஒரு 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 காரியம் உள்ள நுழைய நாம் இடம் கொடுக்குறப்ப நம்மளை அடியோட காலி பண்ணிடுது.
நம்ம நமக்கு தேவைப்படுற காரியம் என்னன்னு ஆண்டவரே அதிகம் வந்த பிறகு நான் யோபு போல நான் உத்தமமா இருப்பேன். இவ்வளவு சம்பத்து, இவ்வளவு தேவை, இவ்வளவு பெருக்கம் எல்லாம் இருந்துச்சு. யோபுக்கு எந்த நீடும் இல்லை. சகல சௌபாக்கியங்களோட சௌகரியமாக வாழ்ந்த மனுஷன். ஆனால் தேவன் மேலே அவருக்கு இருந்த பசி தாகத்தை கொஞ்சம் கூட அந்த ஐஸ்வர்யத்தால், அந்த கனத்தால், அந்த மேன்மையால், அந்த சொசைட்டியில் அவருக்கு இருந்த ஸ்டேட்டஸால் அவர் அதில் திருப்தி அடைஞ்சு தேவனை திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பாங்கிற மாதிரி அவர் தேவனுக்கு எடுத்த காரியத்தை மிதிச்சு போடலை. எவ்வளவு நன்மை, எவ்வளவு நிரம்பி வழிஞ்சாலும், களஞ்சி நிரம்பி வழிஞ்சாலும், ஆடு மாடு ஏறு ஒட்டகம் எல்லாம் பழுகி பெருகி திரளான பணிவிடைக்காரர்கள் இருந்தாலும், தேவன் மேல உள்ள பசி தாகம் யோபுவுக்கு குறையவே இல்லை. கிறிஸ்துவ அதிகமா அறிஞ்சிருந்தோம் சாலமனை போல அவருக்கு உண்மையில்லாத இருக்க நம்மளால முடியும். இதுக்கு நேர் எதிரடையா அவரை கொஞ்சமாக அறிஞ்சிருந்தோம் சிலர் ரொம்ப உண்மையாக இருக்கிறாங்க. பெரிய ஆண்டவரை குறித்த அறிவெல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னென்னா தெரியல. வேதத்தினுடைய நீளம், ஆழம், அகலம், உயரம், இந்த பிரமாணம், அந்த பிரமாணம், டெப்த்து, இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு என்ன செய்யாதுன்னா தெரியாது. ஆனாலும் பாருங்கள், அவங்க வாழ்க்கையில் அதிக அறிவு இல்லைனாலும் அதிக உண்மை இருக்குது. அப்போ நாம் ஜோம் பண்ண, ஆண்டவரே நான் எந்தளவு அறிஞ்சிருக்கணும் அந்தளவு உங்களுக்கு உண்மையாக இருக்கணுங்கிறது இல்லை ஆண்டவரே, நான் உங்களை அறிஞ்சிருக்கிறத விட நான் உங்களுக்கு அதிகமாக நான் உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா சில பேருக்கு உங்களை குறித்து அறிவு இல்லாமலே உண்மையாக இருக்கிறான். அது உண்மைன்னா நான் அறிஞ்சிருக்கிறத விட நான் அதிகமாக உங்களுக்கு உண்மையாக இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ நான் ஒரு பேர் வச்சேன், ஆசையிலேயே ஒரு பெரிய ஆசை என்னன்னா அவரை இன்னும் அதிகமாக அறியணும் அப்படிங்கிற ஆசையில் ஆசைப்படுறதில்ல தவறு இல்லை. தாவீது கூட அந்த ஆசை இருந்துச்சு, இப்படியே உண்மை பார்க்க ஆசையாக இருந்து உம்முடைய வல்லமையும் மகிமையும் கண்டேன் அப்படின்னு பாடுறார். ஸோ அதில் தவறு இல்லை. ஆனால் இதோட ஒரு பெரிய ஆசை ஒன்று உண்டு. ஆண்டவர் உமக்கெடுத்த காரியம்னு வர்றப்ப நான் மற்ற எல்லாரையும் விட நான் உண்மையாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு இருக்கிற ஆசையிலேயே பெரிய ஆசை அதுதான். இந்த மாதிரி ஒரு ஆசை அன்னைக்கு உரியாவுக்குள்ள காணப்பட்டுச்சு. உரியாவோட லைஃபை நாம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறப்ப தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற அந்த ஒற்றை ஆசையை தவிர வேற அந்த ஆசைக்கு மேலே எந்த ஆசையும் அவருக்குள்ள எழ அவர் அனுமதியே கொடுக்கல. மற்ற காரியங்கள் மேலே அவருக்கு ஆசை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவனுக்கு எடுத்த காரியத்தில் உண்மைன்னு வந்துட்டால் அந்த ஒரு ஆசை தான் அவருக்குள்ள ஓங்கி நிற்கும். எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. யாரை குறித்து பார்க்குறப்ப, உரியாவை குறித்து பார்க்குறப்ப, உரியா வந்து பெருசாக ஆண்டவரை அறிஞ்சிருந்தார், ஆண்டவர் குறித்து அந்த சங்கீதம் பாடினார், இந்த சங்கீதம் பாடினார், இத்தனை சங்கீதங்களை ஏற்றினார், சாணமோலை போல் இத்தனாயிரம் பழமொழியை சொன்னார், இந்த ஊமைகளை சொன்னார், இவ்வளோ அறிவு இருந்துச்சு, அவ்வளோ அறிவு இருந்துச்சு அப்படின்னு எந்த மாதிரியான ஒரு காரியத்தை குறித்து இங்கே உரியாவை குறித்து வேதம் நமக்கு என்ன செய்யலைன்னா சொல்லலை. ஒரு ஞானின்னு சொல்லியோ, ஒரு சங்கீதக்காரன் சொல்லியோ, ஒரு பாட்டுக்காரன் சொல்லியோ, ஒரு போதகன் சொல்லியோ, இந்த மாதிரி எதையும் சொல்லி ஒரு ஸ்பெஷலாக சொல்லலை. உரியாவோட ஸ்பெஷாலிட்டியை தேவனுக்கு எடுத்த காரியத்தில் உண்மையாக இருக்கிறது, அவ்வளோதான். தேசன் வந்தால் தேசத்துக்கு உண்மை, அரசன் வந்தால் அரசனுக்கு உண்மை, படைத்தலைவன் யோவாபுன்னு வந்தால் யோவாபுக்கு உண்மை, எல்லாத்துலேயும் உண்மை. தாவீது வீட்டுக்கு வர சொல்லி எப்படியாவது யுத்தக்களத்திலேருந்து யோபாப்ட்டு சொல்லி உரியாவை வர சொல்லு அப்படின்னு சொல்லி வந்த உரியாவை வீட்டுக்கு போய் நீ பாதை சுற்றி செய் அப்படின்னு சொல்லி அனுப்பினப்ப
அந்த 1 சாமுவேல் 16:8. பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டிற்கு போய் பாத சுத்தி செய் என்றான். உரியா ராஜ அரண்மனையிலிருந்து புறப்பட்ட போது ராஜாவினிடத்திலிருந்து உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஆனாலும் உரியா தன் வீட்டிற்கு போகாமல் ராஜ அரண்மனையின் வாசலிலே தன் ஆண்டவனுடைய எல்லா சேவகரோடும் கூட படுத்து கொண்டிருந்தான். தாவீது என்ன பண்றாருன்னா, முடிஞ்சளவு உரியாவை டெம்ப் பண்ண பார்க்கிறாரு. ஆசைகளை எப்படியாவது தூண்டிவிட பார்க்குறார். வீட்டுக்கு போகணுங்கிற ஆசையை உரியாவுக்குள்ளே தூண்டுறதுக்கு என்னென்ன கீழ்த்தரமாக இறங்கி வேலை செய்ய முடியுமோ அவ்வளவு வேலையை செய்கிறாரு. யாருன்னா, உசிதமான பதார்த்தங்களை பின்னாடி அனுப்புகிறாரு. ஆனாலும் உரியா என்ன செய்யல, வீட்டுக்கு போகல. உரியா தன் வீட்டிற்கு போகவில்லை என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்ட போது தாவீது உரியாவை நோக்கி, நீ பயணத்திலிருந்து வந்தவன் அல்லவா, உன் வீட்டிற்கு போகாதிருக்கிறது என்ன என்று கேட்டான். அதாவது உரியாவை சுத்தி துரோகம், ஆனா உரியாவுக்குள்ள மட்டும் உண்மை. இது மத்தவங்க கண்ணுக்கு தெரியலனாலும் தேவன் அதை பார்த்தார். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கிய ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனா? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பெயரிலும் உம்முடைய ஆத்மாவின் பெயரிலும் ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்றான். ஹி வாஸ் சோ ஸ்ட்ராங். கடுமையான விதத்தில் சோதிக்கப்பட்டோம், உத்தமத்தில் இன்னும் உறுதியாக நிற்கிறேன் பாருங்க. பரீட்சையில் பாசு. யோபு கடுமையான விதத்தில் he was severely tempted, tested. ஆனாலும் உத்தமத்தில் உறுதியாக நின்னர். இங்க உரியாவும் தாவீதால சிவியர்லி டெம்டட். போஜனை பதார்த்தம், வீட்டுக்கு போகலாம், லீவ் எடுத்துக்கலாம், வீட்டில் போய் தங்கலாம், உனக்கு எல்லா பெர்மிஷனும் உண்டு, நானே தரேன், ராஜாவே சொல்கிறேன், போன எல்லா விதத்திலும் வாசல் வந்து படார்னு திறந்து கிடக்கு. யாருக்குன்னா, உரியாவுக்கு. ஆனால் வாசல் திறந்திருந்தும் உரியா அந்த அதில் பிரவேசிக்கல. வேண்டாம் வேண்டாம், இது தவறு இல்லை, ஆனால் இப்போ இதை செய்யக்கூடாது. இப்போ வேண்டாம், இதுக்கு இது நேரம் இல்லை, இது யுத்தகாலம். இது நான் தேவனுக்காக எல்லாரும் யுத்தகாலத்தில் நிற்கிறப்ப நான் மட்டும் என்ன போய் இந்த செயலை செய்கிறது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ராஜா அலோவ் பண்ணாலும், ராஜாவுடைய கிஃப்ட் எல்லாம் அவரை ஃபாலோ பண்ணாலும், ஒரு பக்கம் ராஜா அலோவ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் ராஜா கொடுத்த வெகுமதி அவரை ஃபாலோ பண்ணது, அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. பாருங்க, பின்பு தாவீது உரியாவை நோக்கி, நீ உன் வீட்டுக்கு போய் பாத சுத்தி செய், ஐ அலவ் யூ, கோ கோ அண்ட் ஹேவ் சம் ரெஸ்ட், ஐ கிவ் பெர்மிஷன், ஐ அம் அலோவிங் யூ, நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாம பின்னாடி என்ன செய்யறாரு, அவர் என்ஜாய் பண்ணக்கூடிய அநேக காரியங்களை பின்னாடி அனுப்புறாரு. உச்சிதமான பதார்த்தங்கள் அவன் பின்னாலே அனுப்பப்பட்டது. ஒரு பக்கம் அலோவ் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் அவர் சந்தோஷமாக இருக்க தேவையான எல்லா விதமான காம்ப்ளிமெண்ட்ஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே அவருக்கு ஃபாலோ ஆகுது. ஆனாலும் உரியா வந்து கொஞ்சம் கூட செஞ்சு கொடுக்கல. 12 இன்னும் சிவியராக அட்டெம்ட் பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது தாவீது உரியாவை நோக்கி, இன்றைக்கும் நீ இங்கே இரு, நாளைக்கு உன்னை அனுப்பி விடுவேன் என்றான். அப்படியே உரியா அன்றும் மறுநாளும் எருசலேமில் இருந்தான். தாவீது அவனை தனக்கு முன்பாக புசித்து குடிக்கிறதற்கு அழைத்து அவனை வெறிக்க பண்ணினான். ஆனாலும் அவன் தன் வீட்டுக்கு போகாமல் சாயங்காலத்திலே தன் ஆண்டவனின் சேவகரோடே தன் படுக்கையில் படுத்து கொண்டான். போத தலைக்கேறின பிறகும் குடிச்சு வெறிச்ச நிலைமையிலையும் அவனுடைய சப்கான்சியன்ஸில், அவன் உள்ளான மனசில் அந்த வீட்டுக்கு போகணுங்கிற எண்ணம் மட்டும் அவனுக்கு என்ன செய்யல வரவேன். எத்தனை சங்கீதத்தை பாடினாரு உரியா, எத்தனை நீதிமொழிகளை சொன்னாரு,
தேவனை குறித்து எந்த மன விருத்தி அவருக்கு இருந்துச்சு, எந்த ஞானம் இருந்துச்சு, என்ன அறிஞ்சிருந்தார்? அவன் அறிஞ்சிருந்தது ஒன்றே ஒன்று தான், உண்மையாக இருக்கணும்ப்பா. ஆண்டவருக்கு எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும்ப்பா, உத்தமமாக இருக்கணும்ப்பா. இதை தவிர என்ன சோதித்தாலும் சரி, என்ன வேலை பண்ணாலும் சரி, இதை தவிர உரியவனிடத்தில் வேறு எதை எதிர்பார்க்க முடியாது. வார்த்தையை கொண்டு தாவீதினிடத்தில் பேசியிருப்பார் நிச்சயமாக தேவ ஆவியானவர். உரியாவின் வாழ்க்கையை கொண்டும் தாவீது இடத்துல பேசினார், ஆனாலும் தாவீது உணர்வடையில, போல்டா மிஸ்டேக் பண்ணிட்டார். பெரும்புள்ளி வாழ்க்கையில் ஒரு கரும்புள்ளி. உண்மையில்லாத தாவீதின் இடத்துல உரியாவினுடைய வாழ்க்கையில் காணப்பட்ட உண்மை பேசுது, ஆனாலும் தாவீது அந்த மெசேஜ் கிரகிக்கல, உள்வாங்க. உரியாட்டிருந்து நம்ம கற்றுக்கொள்ற மெசேஜ் என்னன்னா, தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற ஆசை நம்ம மனசுல எழும்பிருச்சு அப்படின்னா வேற ஆசைகள் நமக்குள்ள எழுதுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இதை நான் ஆசைகள்ல பெரிய ஆசை. எல்லா ஆசையும் இந்த ஆசை விழுங்கி போடும். மோசையோட கோல் பார்வனோட எல்லா பாம்பையும் விழுங்கி போட்ட மாதிரி நமக்குள்ள எழும்புகிற எல்லா தீங்கான ஆசைகளை இன்னும் நான் தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு ஆசை விழுங்கி போடும். எல்லா ஆசைகளையும் விழுங்கி போடக்கூடிய இந்த ஆசை நமக்குள்ள எழும்பாதனால தான் பல ஆசைகள் நம்மளை தீண்டுது இன்னைக்கு. ஒன்று ராஜாக்கள் 11:1 வாசிக்கிறோம், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். அநேக ஆசைகள் எழுந்துச்சு யாருக்குள்ள? சாலமோனுக்குள்ள. எதையுமே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம் என்னன்னா, தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற அந்த பிரதான ஆசை எழும்பல. ஆசைகள்ல பிரதானமானது தேவனுக்கு உண்மையா இருக்கணுங்கிற அந்த ஆசை. அன்று சாலமோனுக்குள்ள அந்த ஆசை இல்லாததுனாலதான் மற்ற எல்லா ஆசையும் அவரை தீண்டிருச்சு. இந்த கால நேரத்துல கொஞ்சத்துல உண்மையா இருந்து அதிகத்தை பெற்றுக்கொள்ற அனுபவமும் உண்டு. ஆனா அதிகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அதிகத்தில் உண்மையாக இல்லாமல் போகிற அனுபவமும் உண்டு. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்ததுனால நாங்கள் மேலே வர்றோம் ஆண்டவரே. அதிகத்தும் இடத்துல பெற்றுக்கொள்கிறோம், ஆனால் அதிகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அந்த அதிகத்தில் உண்மையில்லாமல் போனேன். இந்த அவலம், இந்த விபத்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிகழாத விதத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்வீராக. இந்த வார்த்தையை இந்த நாளில் நமக்கு தந்து ஆண்டவர் நம்மளை பிளஸ் பண்ணுறார். ஜோம் பண்ணுமா? பரலோக பிதாவே, நன்றின்னு நாங்கள் சொல்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இந்த நாளில் சந்திக்கிற இந்த இன்னைக்கு தியானிச்ச இந்த ஆவிக்குரிய விபத்து எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உயிரோடு இருக்கும் நாளிலவும் காணப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறோம், எங்கள் உண்மையும் உத்தமத்தையும் கண்டு நீங்கள் அதிகத்தை தந்து எங்களை பிளஸ் பண்ணுறீங்க. அந்த அதிகம் வந்த பின்னாடி அந்த அதிகத்தில் உண்மையாக இருக்க நாங்கள் தவறிடுறோம். ஆண்டவரே, எங்கள் தவறுகள்லேருந்து நாங்கள் பாடம் கற்றுக்கொள்கிற பொழுது தான் செஞ்ச தவறை நாங்கள் மறுபடியும் செய்யாது இருக்கிறோம். ஆண்டவரே, செஞ்ச தவறை மறுபடியும் செய்கிற பொழுது அது தவறாக நீங்கள் பார்க்குறதில்ல, தவறான தெரிந்தெடுப்பாக பார்க்குறீங்க. அது எங்கள் மனசை காய்ச்சி போக வச்சுருது, எங்களிடத்தில் உண்மையை மழுங்கடிக்க வச்சுருது. ஆண்டவரே, இந்த செயல்களை செய்யாதபடி எங்களை நீங்கள் காத்து நடத்துறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை தந்ததுக்காக நன்றி. இந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை எங்கள் தியானமாக இருக்கட்டும், எங்கள் பலனாக இருக்கட்டும், எங்களை பிளஸ் பண்ணட்டும். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உங்கள் ஒருவருக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ.